லேருவன் ஸோ வெல்கம் மேக்கர்ஸ் பேக்கர் ஸோ வந்து என்ன பண்ண பார்க்க போறோம்னா ஆமாங்க நீங்கள் தமிழ் என் டைட்டில் லைஃப் செக் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண பிளேக்கர் தட்டிக்கிறோம் எங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி விடுங்க இனி நம்ம வந்து இனிமேல் லான்ச் ஆக போகிற பெனிலோட லியோன்சினா 800 பற்றி தான் போகிறோம் என்னடா சொல்கிறேன் லியோன்சினான ஒரு பைக்கை பற்றி நாங்கள் ஏற்கனவே சேனலில் கேள்விப்பட்டிருக்கோம் மாட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து வேறங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணது வந்து லியோன்சினா 250 லியோன்சினா 500 பற்றி தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இது வந்து லியோன்சினா 800ங்க இதோட எக்ஸ்பெக்டட் லான்ச் எப்போனா வந்து March 2022 அடுத்த மாதம் வந்து லான்ச் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க அப்படி டிலே ஆகலங்க ஏன்னா வந்து டியூ டு கோவிட் வந்து எக்கச்சக்கமான பைக் பிராண்ட்ஸ் வந்து நான் இருக்கிற பல வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன் கேடிஎம் அவங்க 490 டியூக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்களா கேடிஎம் ஃபேன்ஸ் பட் இருந்தாலுமே வந்து அவங்க லான்ச் பண்ணாமல் இருக்காங்க அதே கேட்டகிரியில் இந்த பைக்கும் போய் சேராதுன்னு நம்புவாங்க இந்த வண்டி வந்து நமக்கு 800cc செக்மெண்ட்டில் வருது இப்படி என்ஜின் எவ்வளோனா வந்து எக்ஸாக்டாக 800cc கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது வண்டியோட ப்ரைஸ் மூலம் பார்த்துலாம் வண்டியோட ப்ரைஸ் வந்து 650,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க 650,000 ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம 800cc செக்மெண்ட் இது வந்து நமக்கு ஒரே ஒரு வேரியண்ட் தான் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி ஒரே ஒரு கலரில் தாங்க அவைலபிள் இருக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில்வர் கலரில் அவைலபிளாக இருக்குங்க என்ஜின் எவ்வளோனா வந்து நமக்கு 754cc 2 சிலிண்டர் என்ஜின் என்ன டைமில் வந்து 2 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் லிக்விட் கோல்டு 4 வால்ஸ் DOHC என்ஜின் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பவர் வந்து 81.5 பேஸ் அதாவது 9000 RPM மேக்ஸிமம் டார்க் வந்து 67 Nm அதாவது 6500 RPM முன்னால் பிரேக் ஒன் டஸ்க்கு பின்னால் பிரேக் ஒன் டஸ்க்கு உடனே டேங்க் வந்து நமக்கு 15 லிட்டர் பிடிது பாடி டைப் வந்து நமக்கு க்ரூசர் பைக் கட்டிலும் வருது அதே மாதிரி கேஃப்ரேசர் பைக் கட்டிலும் வருதுங்க ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஃப்டியை பற்றி மேலிடமாக பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேவிஸ் வந்து நமக்கு டுவல் சேனல் கொடுக்குறாங்க எல்இடி டெய்லைட் இருக்குது ஸ்பீடோ மீட்டர் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் டேக்கோ மீட்டர்னு சொல்லிட்டு டிஸ்டில் வருது சரி வாங்க நம்ம வண்டியை பற்றி இன்னும் ஆலை நிலமாக பார்க்க ஆரம்பிப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சிலிண்டர் லிக்விட் கூல்டு தாங்க வண்டி 1 சிலிண்டருக்கு வந்து 4 வால் கொடுவாங்க ஸோ மொத்தமாக வந்து நமக்கு 8 வால் வச்சு டிரைவ் வந்து செயின் டிரைவ் தாங்க ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஃபியூல் சப்ளை வந்து நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் போடுதாங்க கிளச் வந்து மல்டி டிஸ்க் வெட் கிளச் கொடுக்குறாங்க இக்னிஷன் வந்து ECU TLI டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான் இயர் பாக்ஸ் வந்து ஆர் ஸ்பீட் கொடுக்குறாங்க அதோட கம்பரிஷன் ரேஷியோ வந்து 11.5:1 எமிஷன் டைப் வந்து BS6 தாங்க அதோட ஃபீச்சர்ஸ் சேஃப்டியை பற்றி இன்னும் ஆள நிலமாக பார்த்துருவோம்னா வேறு என்ன சொன்ன மாதிரி ஏபிஎஸ் வந்து டுவெல் சேனல் கன்சோல் வந்து நமக்கு ஃபுல் டிஜிட்டலாக கொடுக்குறாங்க பாஸ் வச்சு இருக்குது கிளாக் இருக்குது பேஞ்சர் ஃபோட்டோஸ் இருக்குங்க சாசன் சஸ்பென்ஷன் பேஜ் பார்த்துருவோம்னா சாசஸ் வந்து நமக்கு ட்ரெஸ்டில் ஸ்டீல் டியூப்ஸ் வித் பிளேட்ஸ் கொடுக்குறாங்க நிறைய சொன்ன மாதிரி பாடி டைப் வந்து நமக்கு க்ரூசர் பைக் கேட்டியில் இதாங்க முன்னால் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்ஸ் 50 mm வித் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் பிரேக் ரீபவுண்ட் கம்ப்ரஷன் அண்ட் ஸ்ப்ரிங் ரீலோடோட கொடுக்குறாங்க பின்னால் வந்து நமக்கு ரியர் ஸ்விங் ஆம் வித் சென்ட்ரல் ஷாக் அப்சர்வர் ஸ்ப்ரிங் ரீலோட ஹேண்ட் ஹைட்ராலிக் ரீபவுண்ட் பிரேக் அட்ஜஸ்டபிளோட கொடுக்குறாங்க முன்னாடி நீளம் வந்து 2140 mm என்னடா சொல்கிறேன் பார்க்குறக்கு அப்படி தெரியலடா நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க இந்த பைக்கில் லீன்ஸின வேரியண்ட்டில் வந்து பொதுவாக வந்து அவங்க பின்னால் இருக்க அந்த மட்கள் இருக்குங்க எல்இடி டெய்லைட் கீழே இருக்க அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் நீட்டி வச்சுருக்காங்க ஸோ பிரச்சனையே வந்து லியோன்சினாலும் அதுதாங்க அதை வந்து கொஞ்சம் நீட்டி வைக்கிறதுனால தான் வந்து அந்த வண்டியோட லுக்குமே வந்து நமக்கு கிரேட்டாக கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் லென்த்துமே வந்து கொஞ்சம் நீட்டி வருதுங்க வித் வந்து 850 mm ஸோ வண்டி வந்து கொஞ்சம் வைடாக தாங்க இருக்குது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்புகிறேன் இது வந்து 1170 mm கொஞ்சம் டேங்க் நான் இருக்க சொன்ன மாதிரி 15 லிட்டர் பிடிக்குது ஃபியூல் ரிசர்வில் வந்து 3 லிட்டர் பிடிக்குதுங்க நம்பவே முடியலையிடம் நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க எனக்குமே அப்படி தான் இருக்குது ஏன்னா வந்து டேங்க் வந்து 15 லிட்டர் பிடிக்கிறதானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க சேட்டலைட் ஹைட் வந்து 800 mm உடனே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm வீல் பேஸ் வந்து 1460 mm உடனே கர்ப் ஹைட்டே வந்து 220 kgங்க எலக்ட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருவோம்னா ஹெட்லைட்டு டெய்லைட்டு டர்ன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே எல்இடியில் வருதுங்க லோ பேட்டரி யூனிட் லோ எல்இடி இருக்கு டேசம் பிரேஸை பற்றி பார்த்துருவோம்னா டயர் வந்து டியூப்லெஸ்ஸுங்க வீல்ஸ் வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க முன்னால் பிரேக் ஒன் டஸ்க்கு பின்னால் பிரேக் ஒன் டஸ்க்கு முன்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 320 mm பின்னால் பிரேக்கோட டயமீட்டர் வந்து 260 mm அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நம்மளால காம்படிட்டர்ஸ் யாருன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து வண்டி வந்து இன்னும் எக்ஸாக்டாக நமக்கு வந்து லான்ச் ஆகலை ஸோ நம்ம வந்து முன்னாலேயே வந்து அப்படி சொல்ல முடியாதுங்க இந்த பைக்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அந்த பின்னால் வந்து அந்த மட்கார்டு வந்து நீட்டி விட்டுருக்கறதுனால லுக்குமே வந்து செம்மையாக இருக்கும் இந்த பைக்கில் வந்து நம்ம ஆக்ரோ ப்ரோவிக் எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க ஏன்னா வந்து பெனிலி வந்து அந்த 502C அந்த வேரியண்ட் லான்ச் பண்ணும்போதே அவங்க சொன்னாங்க ஆக்ரோ ப்ரோவிக் எக்ஸாஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பைக்கில் வந்து நம்மளால வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னே தெரியலங்க எக்ஸாஸ்ட் வந்து நம்மளால வந்து கிளியராக பார்க்கவும் முடிய மாட்டேங்குது அவங்களோட அஃபிஷியல் லீக்ஸில் இந்த பைக்கில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குங்களா
என்னன்னா வந்து சென்ட்ரல் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. டே அதில் என்னடா நல்ல விஷயம் நீங்கள் கேட்பீங்க. எங்கள் இப்போ வர எல்லா பைக்லேயுமே வந்து சுத்தமாக நமக்கு சென்ட்ரல் ஸ்டாண்ட் இல்லை, சைடு ஸ்டாண்டை மட்டும்தான் வந்து நம்ம நம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து சென்ட்ரல் ஸ்டாண்ட் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ரொம்ப வந்து காம்பாக்டாகவும் இருக்கணும்னு சொல்லலாம். என்னடா வைடு ஜாஸ்தியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலுமே வந்து இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குங்க, ஓட்டருக்கு வந்து சரியுமா இருக்கும். ஓகேங்க, இந்த விட நான் வந்து பெனெல்லியோட லியோன்சினோ 800 பைக்கை பற்றி பார்த்தோம். இன்னும் வார்த்தை நடுவே சந்தி நடல் தென். குட் பை.